எல்லாருக்கும் வணக்கங்க. ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் மழைக்காலத்தில் நம்ம நல்லா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியங்க. நம்ம இப்போ லிக்விட் ஃபர்டிலைசர் மாதிரி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது மழை பெய்யுது இல்லைங்களா, அதோட அப்படியே தண்ணியில் கரைஞ்சி அப்படியே போயிடும். ஒரு நாள் ரெண்டு நாள் தான் அந்த ஃபர்டிலைசரோட தாக்கம் இருக்கும். இதுவே நம்ம சாலிடாக ஒரு ஃபர்டிலைசர் கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரு வாரத்துக்கு மழை பெஞ்சாலுமே தாக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபர்டிலைசர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசரில் இலைகளும் நல்லா க்ரீனிஷாக நல்லா பெருசு பெருசாகவே இருக்கும் இலைகளும். அடுத்தது த்ரிப்ஸ் மாதிரி பிரச்சனை வராது. இதில் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் பூக்களும் நல்லா பெருசு பெருசாக பூக்கும், நிறையா பூக்களும் ஃபார்ம் ஆகும், மொட்டுக்கள் நிறையா ஃபார்ம் ஆகும். இன்னொன்று ஃபங்கிசைடாகவும் இருக்குங்க. இது எல்லாமே கலந்த ஒரு கலவையாக தான் நாம் இப்போது செடிகளுக்கு கொடுக்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் பண்ணுறது தாங்க, சாஃப்ட் ப்ரூனிங் பண்ணுறது. இந்த செடியில் எப்படின்னாங்க, நிறைய தளிர்கள் வரும். அந்த ஒவ்வொரு இலைக்குமே பார்த்தீங்கன்னா தளிர்கள் நிறையா வரும். அதனால் அடியோடு நான் கட் பண்ணாமல் அந்த பூக்கு அடியில் ஒரே ஒரு இலையோடு மட்டும் விட்டுட்டு தான் நான் கட் பண்ணுறேன். பாருங்கள், நான் கையில் மொபைல் பிடிச்சிருக்கிறனால என்னால் கரெக்டாக உங்களுக்கு காமிக்க முடியல, பட் நான் இந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன். இந்த செடியில் இந்த மாதிரி தாங்க கட் பண்ணுவேன், ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ இதில் இந்த மாதிரி சாஃப்ட் ப்ரூனிங் நம்ம பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உரம் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ரெண்டாவதாக நம்ம பண்ண வேண்டியது கண்டிப்பாக காய்கறி கழிவுகள் மக்கின உரம் இல்லைன்னா வெறுமை கம்போஸ்ட்டுங்க. ரெண்டில் எது வேணாலும் கொடுக்கலாம். அந்த காய்கறி கழிவுகள் மக்கின உரத்து கூடவே நீங்கள் அந்த கோழி குப்பைன்னு சொல்லுவோங்க, அது இப்போ இங்கிலீஷில் வந்து பவுல்ட்ரி மெண்டியூர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நீங்கள் இந்த காய்கறி கழிவுகள் மக்கின உரத்தோடையே நல்லா போட்டு மக்க வச்சும் கூட நீங்கள் உங்கள் இந்த மாதிரி நல்லா மக்கிடும். ஸோ மக்கினதுக்கப்புறம் நீங்கள் செடிகளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு கை போட்டு விடலாம். இப்போது இந்த பக்கெட்டில் நான் தொழு உரம் அதுக்கப்புறம் காய்கறி கழிவுகள் மக்குன உரங்க ரெண்டுமே சம அளவு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வேப்ப முன்னாக்கு ஒரு ரெண்டு கையளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாம் இதை செடிகளுக்கு பயன்படுத்த போகிறோங்க. இதில் செடிக்கு தேவையான என்பிகே சத்து முழுமையாக இருக்குங்க, ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. ஸோ கண்டிப்பாக இதை நாம் ட்ரை பண்ணலாம். ஒவ்வொரு செடிக்கும் ரெண்டு ரெண்டு கையளவுக்கே நம்ம போட்டு விடலாம். இது கூடவே உங்ககிட்ட தோட்டத்து மண், வெர்மி கம்போஸ்ட் இந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய பெய்ய அப்படியே மண்ணே அப்படியே கம்மியாக அடிச்சு பாருங்கள். ஸோ அதனால தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு ஒரு மூணு கையளவுக்கு போட்டு விட்டோன்னா கூட போதும். போட்டுட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுணும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு செடி நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். இதே மெத்தடை நம்ம எல்லா விதமான காய்ச்செடி பூச்செடின்ட்டு எல்லாத்துக்குமே இதையே நம்ம ஃபாலோ பண்ணலாங்க. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா மண்ணே அப்படியே இறுகி போச்சு, பாட்டிங் மிக்ஸே. இது கூட நான் கொக்கோ பித்தில் சேர்த்துருக்கேன், ஆனாலும் நல்லா இறுகி போச்சு. ஸோ இதை நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த உரத்தை நம்ம சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த செடியில் நிறைய தளிர்கள்லாம் வந்திருக்கு. இதை போடும்போது இன்னும் நமக்கு வராத இடத்துல கூட நமக்கு தளிர் நிறையா வரும். மழைக்காலங்களில் இந்த மாதிரி உரத்தை நம்ம எத்தனை டைம் போட்டு விடணும் அப்படின்னாங்க. இப்போ மழை வந்து ஒரு வாரத்துக்கு நல்லா தொடர்ந்து பெஞ்சிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி உரத்தை ரெடி பண்ணி நம்ம போட்டு விடலாம். அதுக்கப்புறம் ஒரு சில பாட்டில் வந்து முக்கால்வாசி அளவுக்கு மண் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப கண்டிப்பாக நம்ம கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு உரத்தை போட்டு விடணுங்க. மோஸ்ட்லி வந்து மழை தண்ணியிலேயே செடிக்கு தேவையான எல்லா விதமான சத்துமே இருக்கும். இருந்தாலும் இந்த பூக்கள் நல்லா பெருசாக பூக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு உரத்தை நாம் ரெடி பண்ணி கொடுத்தாகணும். இதெல்லாம் கொடுத்து ஒரு 4 days அப்புறம் இந்த மாதிரி காய்கறி கழிவுகள்லாம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் நிறைய பேர் வெயில் காலத்தில் காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை நீங்கள் போட்டு விடலாம். நான் பார்த்தீங்கன்னா இருக்கிற காய்கறி கழிவுகள் கம்போஸ்ட் பண்ணினது போக மிச்சம் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே நான் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ வேணுன்றப்ப நாம் செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி காய வச்சு பல்கான குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாங்க. கம்மியாக இருக்கும்போது மிக்சிலேயே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நாம் செடிகளுக்கு மழைக்காலங்களில் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசராக இருக்கும். ஒரு டைம் ஒரு 2-3 ஸ்பூன் நீங்கள் செடிகளுக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் வரைக்குமே அந்த செடிக்கு தாங்கும். இதை எப்படி ரெடி பண்ணி செடிகளுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத நான் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன், அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
இந்த உரத்தில் செடிக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், அயன், ஜிங்க், மெக்னீஷியம் அப்படின்ட்டு எல்லா விதமான சத்துக்களுமே இருக்குங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் ஒவ்வொரு செடிக்கும், சின்ன செடியாக இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு போடலாம், பெரிய செடினா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கே போடலாங்க, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. இப்போ நீங்கள் ஒரு சில ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது அந்த கொழுந்தெல்லாம் கருகுது, மொக்கு கருகுது அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கு மெயினான காரணம் ஒன்று வெயிலாக இருக்கலாம், இன்னொன்று ஓவர் ஃபெர்டிலைசராக போச்சுனாலும் இந்த மாதிரி ஆகலாம். இந்த உரத்தை நம்ம ஓவராக கொடுத்தாலும் எதுவுமே ஆகாதுங்க. இந்த ஃபெர்டிலைசரை மிஷினில் கொடுத்து அரைச்சோம் அப்படின்னா நல்லா பவுடர் ஃபார்மில் வந்துடுங்க. இதுவே மிக்சியில் அரைச்சோன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும். இது கூட நான் சாம்பலும் ஆட் பண்ணிக்கிறேங்க. பொட்டாசியம் சத்தும் செடிகளுக்கு தேவை அப்படின்றதுனால அஃப்கோர்ஸ் நம்ம வந்து இதில் வாழைப்பழத்தோலும் காய வச்சு தான் பவுடர் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இதில் கொஞ்சோண்டு நான் சாம்பலும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னாங்க, இப்போ சின்ன செடியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம், பெருசுனா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு மேலே அப்படியே விட்டுறாதீங்க, நல்லா கிளறி விடுங்க. கண்டிப்பாக நல்லா கிளறி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். இந்த ஃபர்டிலைசரை நம்ம பயன்படுத்துறதுனால முக்கியமான ஒரு பயன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில செடியில் அப்படியே குச்சி மாதிரி அந்த ஸ்டெம் இருக்குங்க, சைடில் ஒரு சில பிரான்ச்சஸ் இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஆனால் இதை நம்ம கொடுத்துட்டு வரும்போது பேசல் சார்ட்ஸ் அதிகமாக வருதுங்க. கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும், நீங்களுமே பாருங்கள். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா அடியில் மேலே வந்து நிறைய தளிர் வர்றது பிரச்சனையே இல்லைங்க, அடியில் இருந்து நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் வரணும், அதுதான் விஷயமே. ஸோ அந்த மாதிரி வர்றதுக்கு இந்த ஃபர்டிலைசர் நமக்கு கண்டிப்பாக உதவுதுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன இந்த 2-3 டிப் மட்டும் ஃபாலோ பண்ணாவே நமக்கு நிறைய பூக்கள் பூக்குங்க. இதெல்லாம் செஞ்சுமே நமக்கு பூக்கள் பூக்கலை அப்படின்றப்போ அந்த செடியில் வந்து 7 லீவ்ஸ் இருக்கக்கூடிய செடியான்ட்டு செக் பண்ணிக்கணும். அடுத்தது ஹாட் ப்ரோனிங் பண்ணி விட்டாவே நமக்கு நிறைய தளிர்கள் வந்து பூக்கள் வர ஆரம்பிக்கும். அதுக்கும் வரல அப்படின்றப்போ நீங்கள் நம்ம சேனல்லே நிறைய ஃபெர்டிலைசர் சொல்லியிருக்கீங்க, பாஸ்பரஸ் ரிச்சாக இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர்லாம் கொடுத்தீங்கன்னா நிறையா பூக்கள் பூக்க ஆரம்பிக்குங்க. ஸோ பாய், அடுத்த வீடியோவில் வேறு எல்லாம் இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம்.